Arise and shine. எழு ஒளி வீசு. இறை வார்த்தை பகிர்வில் உங்களுடன் இணைவது சகோதரி சாராள். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவை காலை தோறும் புதுப்பிக்கப் பெறுகின்றன. மீண்டும் ஒரு புதிய நாளை, புதியதொரு விடியலை காணச் செய்த இறைவனுக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து கொண்டு, இன்றைய நாளின் நமது செயல்பாடுகள் யாவிலும் இறை ஆசி நிரம்ப பெற்றிட வேண்டி இன்றைய இறை வார்த்தைக்குள் இணைவோம். திருப்பாடல் 139, இறை வார்த்தை 13. என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. For you created my inmost being, you knit me together in my mother's womb. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மரங்களை தாங்கும் வேர்கள் போல மனிதனை அவனது உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகள் நிலைநிறுத்துகின்றன. உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகள் நின்று போனால் மனிதனின் வாழ்நாட்கள் முடிவுக்கு வந்துவிடுகின்றன. உலகம் உருவாகும் முன்பே நம்மை தம் சிந்தையில் ஏந்தியவர், தாயின் கருவில் நம்மை தாங்கியவர், ஒவ்வொரு நாளும் நம் உள்ளுறுப்புகளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். பரபரப்பான உலகில் பொருள் தேடும் பணியில் இறைவனை மறந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம், நம்மை வியத்தகு முறையில் உண்டாக்கி நம் உள்ளுறுப்புகளை ஒவ்வொரு நாளும் தொட்டு ஆசிர்வதித்து நமக்கு வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவனை இன்றைய தினம் நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். கருவினில் உருவாகும் பச்சிளம் குழந்தைகள் காப்பாற்றப்படவும், உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகளில் சிக்கல்களை சந்திக்கும் பல்வேறு சகோதர சகோதரிகள் யாவரும் விரைவில் நலம் பெற்றிட வேண்டியும் இன்றைய தினம் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் என்ற நம்பிக்கையில் எழுந்து பிரகாசிப்போம். ஆமீன், ஆமீன்.